ஸோ இப்போ நம்ம எந்த ஸ்டாலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாலு ஊட்டியில் இருக்கக்கூடியது. என்னது பிரபாஸ் பியூர் டோன் ஹியரிங் எய்ட் சென்டர் அப்படின்னு போடுறாங்க. கமர்ஷியல் ரோடு ஆப்போசிட் டு த பிக் ஷாப் ஊட்டியில் இருக்கக்கூடியது. இவங்க என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல ஆயிரம் மதிப்புள்ள ஹியர் எய்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக தராங்க. அது குறித்து அந்த டாக்டர் பிரபாகர் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். என்னோடய பேர் பிரபாகரன் சார். பியூர் டோன் ஹியரிங் எய்ட் சென்டர்ன்ற சென்டர் நமக்கு வந்து ஹியரிங்காக கம்ப்ளீட்டாக பார்த்துட்ருக்கோம். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2008 நான் ப்ராக்டிஸில் இருக்கேன். இப்போ நமக்கு ஊட்டியில் வந்து நம்ம 2020 இருக்கோம். ஊட்டியில் நம்மளோட தான் ஃபஸ்ட்டு ஹியரிங் எய்ட் சென்டர்ஸ் தான். அதனால் நமக்கு இப்போ நம்ம இந்த நமக்கு எக்ஸ்போவை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ஃப்ரீ ஹியரிங் எய்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹியரிங் எய்ட் ஒரு 12,000 வருது ஒரு ஹியரிங் எய்ட். அது எலிஜிபிள் பேஷண்ட் டாக்டர் எலிஜிபிள் பேஷண்ட் யாருக்கு தேவை இருக்கோ, அவங்களுக்கு யாருக்கு நீட் இருக்கோ அவங்களுக்காக கொடுக்குறோம். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ செக் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கோம். அவங்க எப்போவுமே நமக்கு வந்து குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா கேட்குறது கம்மின்றது, சின்ன வயசுலேருந்தே இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்பீச் எல்லாமே நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்பீச் டெவலப்மெண்ட் இருக்கும். அவங்க ஹியரிங் எய்ட் கொடுத்து ரெகுலர் ஸ்பீச் தெரப்பி கொடுத்தாலே அவங்களுக்கு நார்மல் ரொட்டீன் லைஃப்பில் நார்மல் ஸ்பீச் கிளாரிட்டியோடு அவங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நார்மலாக வர முடியும். அதுக்கு இப்போ நம்ம ஒரு ஹியரிங் எய்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்றது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த எக்ஸ்போ மூலிமா எங்களை கனெக்ட் பேஷண்ட்டுக்கும் எங்களுக்கு கனெக்ட் பண்ணதுக்கான ஒரு பிரிட்ஜாக இருந்ததுக்கு வந்து ரொம்பவே நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர். இப்போ அந்த காதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தெரியாது. இப்போ கண்ணுனா நமக்கு கொஞ்சம் மங்களாக தெரியும். இப்போ காது கேட்கல அப்படின்னு நம்ம எப்போ ஐடென்டிஃபை பண்ணுறது? இல்லை ஒரு சில பேர் காது கேட்கும் பட் குறைவாக தான் கேட்குது, அந்த கிறிஸ்டல் கிரியாக நம்ம கேட்குறது இல்லை அப்படிங்கிறதால எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? இல்லை எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வரணும் டாக்டர்? காது கேட்குறதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க பேசும்போது பார்த்தீங்கன்னா சில டைமில் திருப்பி கேட்க வேண்டியது இருக்கும். நம்ம கூப்பிடுவோம், சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்கும். 1 or 2 அப்படி இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் அதே கம்ப்ளைண்ட் ரிப்பீட்டடாக அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, நம்ம கூப்பிடும்போது தெரியறதில்ல, சப்போஸ் நம்ம பேசுகிறத வந்து எகைன் திருப்பி கேட்குறாங்க, அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒரு ஹியரிங் அசஸ்மெண்ட் பண்ணணும். அப்போ நம்ம காதில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, கேட்குறது கம்மியாக இருக்குன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அது எல்லாமே நமக்கு செக் பண்ணிக்க முடியும். ஓகே டாக்டர். இப்போ அந்த ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்கும், அந்த ஏஜ் வயதானவங்களுக்கும் வந்துட்டு காது கேட்கல இந்த மாதிரி ஏடு யூஸ் பண்ணிக்கலாங்களா ஹியரிங் எய்டு? சார், ஹியரிங் எய்டுன்றது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆனவங்களுக்காக தான் மெயின். பட் ஹியரிங் எய்ட் எல்லா ஏஜ்லையும் யூஸ் பண்ண முடியும். பட் எப்போ நம்ம ஹியரிங் எய்ட் தேவை இருக்குன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இல்லை, சப்போஸ் எனக்கு சர்ஜரி பண்ண முடியாது, இல்லை மெடிக்கேஷன் எடுத்தாலும் எனக்கு சரியாகாது, இந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்கும், நம்ம ஹியரிங் எய்ட் தான் பெட்டர் ஆப்ஷன். ஹியரிங் எய்ட் இப்போ நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய வந்தாச்சு. இன்விசிபிள் ஹியரிங் எய்ட்ஸ் நிறைய இருக்குது, காதுக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் வச்சுக்க முடியும். அதை தாராளமாக யூஸ் பண்ணி அது நமக்கு மற்றவங்களுக்கு தெரியும் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ஹைட் பண்ணணும்னு தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சின்ன ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ இங்கே வர பேஷண்ட்டுக்கு ரெண்டு பேர்த்துக்கு அந்த ஹியரிங் எய்ட் தரீங்க, அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் சார்? ஒரு ஹியரிங் எய்ட் வந்து 12,000 சார், இன்னொரு ஹியரிங் எய்ட் 13,000. இந்த ரெண்டு பவர் கேட்டகரியில் அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ அது கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கொடுத்தது 12,000 ஹியரிங் எய்டுக்கு சார். இட்ஸ் 2 வாரண்டி வாரண்டியோட மினிமம் 5 to 7-8 இயர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ டாக்டர். ஸோ இவங்களோட ஸ்டால் வந்துட்டு தேவாங்கர் கல்யாண மண்டபத்தில் இருக்குது. இவங்களோட கிளினிக் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ரோடு ஆப்போசிட் டு பிக் ஷாப் ஊட்டி, இங்கே தான் அவங்களோட கிளினிக் இருக்குது. கிளினிக்கோட நேம் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் பியூர் டோன் ஹியரிங் எய்ட் சென்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேம்பில் வந்தவங்களுக்கு ரெண்டு நபர்களுக்கு வந்துட்டு இலவசமாக அந்த ஹியரிங் எய்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். வாழ்த்துக்கள் டாக்டர். இன்னும் அந்த ஹியரிங் ஹெட் வாங்கின அந்த பையன்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். அவங்க சார்ந்த ரிலேஷன் வந்திருக்காங்க. வணக்கம் சார். நான் என் பேர் சாரங்க பண்ணிங்க, பையன் பேர் விபின் குமார். என்னோட சன், அது என்னோட டாட்டர்லாம். ஓகே சார். அதாவது இந்த அவேர்னஸ் வந்து நடக்கும்போது எது ரொம்ப எங்களுக்கு ஒரு பெரிய உபயோகமோ நல்ல ஒரு திறனாக இருக்குது. ஏன்னா இது வருங்காலத்தில் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஓகே சார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து இப்போ ரொம்ப கம்மி. இப்போ இவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கும்போது டாக்டருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா எங்களுடைய நிலையம் பார்த்தோம், பையனுடைய நிலையம் பார்த்தோம், இது எங்களுக்கு கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. டாக்டருக்கு நம்ம வணக்கம் சொல்லிக்கிறாங்க, எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். வந்து நீங்கள் பேட்டி எடுத்தீங்க, இந்த எங்கள் நாங்கள் கொடுக்குற பேட்டி மக்களுக்கும் போய் சேரணும், அவங்களும் பயன்பெறணுன்றதை எங்களோட விருப்பம். ரொம்ப நன்றி. ஓகே சார். ஸோ அவங்களோட மகிழ்ச்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப குறைவாக இருக்கிறோம், இதுவெல்லாம் வாங்கக்கூடியதுமா அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பிரபாஸ் டாக்டர் பிரபாகர் டாக்டர் வந்துட்டு 12,000 மதிப்புள்ள வந்துட்டு ஏர் எய்ட் வந்துட்டு இலவசமாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு நபர்களை தேர்ந்தெடுக்காங்க, ஒரு நபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க சார்பில் டாக்டருக்கும் நன்றியை தெரிவிச்சிருந்தாங்க. இன்னொரு ஸ்டாலை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.